பிக் பாஸ் சீசன் செவன்ல பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்க ஒரு நியூஸ்னா அது இதுதாங்க. பெண் போட்டியாளர்கள் எல்லாம் எங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்குது, அவர் இருந்தான்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை கமல் முன்னாடி வச்சாங்க. பிரதீப்போட சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் தர்றாருன்னு அவர் பேசவே விடலங்க. ஜஸ்ட் லைக் தட் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டோட ஒரு மனுஷனை பேசவே விடாம பிக் பாஸ் ஷோவும் கமல்ஹாசனும் வெளியனுப்பினதாங்க மக்களுக்கு மிகப்பெரிய கோபமா இருக்கு. பிக் பாஸ் ஷோ அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு ஆதரவா தாங்க சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு. கமல்ஹாசன் மேல மக்கள் மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. ஒரு ஷோல நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையே, உங்களை நம்பி ஓட்டு போட்டு நாட்டை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பாதி பேர் ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பாதி பேர் பிக் பாஸே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தப்பான ரெட் கார்டுனால கமலும் பிக் பாஸ் ஷோவும் மிகப்பெரிய எதிர்ப்பு சம்பாதித்து இருக்காங்க மக்களிடம் இருந்து. இந்த சீசன்ல இதை விட இன்னும் மோசமான செயல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கற காட்சி, பெண்கள் அசிங்கமா போற காட்சின்னு சொல்லி எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். இதை விட அவர் ஒன்னும் பெருசா பண்ணிடலாம்னு சொல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. பிரதீப் இருக்கிறதால பெண்கள் சேஃபா ஃபீல் பண்ணலாம் சொன்னா மாயா தாங்க போன வாரம் பிரதீப்போட கையில முத்தம் கொடுத்தாங்க, அப்ப சேஃபா ஃபீல் பண்ணீங்க, இப்ப எப்படிங்க நீங்க சேஃபா ஃபீல் பண்ணலாம் சொல்லி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. கமல் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டோம், நீங்க உள்ள போய் ஆர்கியூமெண்ட் பண்ணாம பக்கத்துல இருக்க டோர் வழியா வெளியே வந்துருங்கன்னு சொன்னதை சிரிச்சிட்டே வெளியே வந்தாரு பாருங்க, அந்த மனசு தாங்க. பிரதீப் அவர்கள் பெருசா காசு சம்பாதிக்கிறதுனால மக்களோட மனசை சம்பாதிச்சிட்டாரு, இனிமே அவருக்கு எல்லாமே வெற்றி தான் நினைச்சுக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க.